نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن شهد منكم الشهر فليصم وقال يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من أدرك رمضان فلم يغفر له فويل له صدق رسول الله صلى الله عليه وسلم على وجه أرولانهم நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர், மேடையில வீற்றிருக்கிற சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், ரஹ்மானியா பள்ளிவாசலுடைய நிர்வாக அங்கத்தினர்கள், ஹிதாயத்துல் முஸ்லிமீன் இளைஞர் சங்கத்தினுடைய அன்பு சார்ந்த சகோதரர்கள், இங்கே பங்கேற்றிருக்கிற வட்டார ஜமாத்துருடமா சபையின் உறுப்பினர்களான மாண்பார்ந்த மார்க்க அறிஞர்கள், மாலையிலிருந்து நடைபெறும் இந்நிகழ்விலே உரையாற்றியவர்கள், இதற்கு முன்னாலே குர்ஆன் குறித்து சிறந்ததோர் உரை கொடுத்து அமர்ந்திருக்கிற சங்கைக்குரிய அபீர் தங்கள் அதிரத்தவர்கள், பல்வேறு ஊர்களிலே இருந்தும் வருகை தந்து இந்த கூட்டத்தில் திரளாக பங்கேற்றிருக்கக்கூடிய பெரியோர்கள், அமைதியாய் செய்வெடுக்கக்கூடிய தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்று இங்கே நோட்டீஸில் போடப்பட்டிருக்கிறது. பொதுவாக அடுத்து ஒரு 10-20 நாளில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ரமலானை குறித்து பல்வேறு இடங்களில் ஊர்களில் ரமலானே வருக, ரமலான் வரவேற்பு, ரமலான் விழிப்புணர்வு என்றெல்லாம் பல பெயர்களிலே கூட்டங்கள் நடத்துகிறார்கள். ஓரளவு ஒரு மாத காலத்திற்காகவாவது சரியான முறையில் செய்யதை செய்ய வேண்டும், மார்க்கம் தடுத்திருப்பதை விட்டுவிட வேண்டும் என்று நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு நல்ல ஏற்பாடு. அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை பொருந்திக் கொள்வோனாக. பயன்தரும் விஷயங்களை பேசவும் கேட்கவும், தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும், வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்கிற துவாவோடு துவங்குகிறேன். அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு செய்த பேரருட்கொடை புனித ரமலான். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், எந்த சமுதாயத்திற்கும் ரமலான் போன்று ஒரு மாதம் இதற்கு முன்னால் உலக வரலாற்றிலே இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலே இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்குமான 1000 தலைமுறைகளின் 1000 ஆண்டுகளில் ரமலான் போன்று ஒரு மாதத்தை, குறிப்பாக ரமலானுடைய லைலத்துல் கத்ர் போன்ற ஒரு இரவை அல்லாஹ் எந்த சமுதாயத்திற்கும் வழங்கவில்லை, நமக்கு மட்டுமே அதை வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எதற்காக ரமலான்? சும்மா சிம்பிளா புரியுற மாதிரி பெரிய மேடை பேச்சவெல்லாம் பேசாம, நிறைய தாய்மார்கள்லாம் இருக்காங்க, நான் உங்களோடு கலந்துரவாடுகிற அடிப்படையில பேச ஆசைப்படுகிறேன். அதாவது 950 வருஷம் வாழ்ந்தாங்களாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம். 600-700 வருஷம் ஆயுசை பெற்றவர்கள் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய சமுதாயம். ஏன் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமினுடைய காலத்திலே கூட 300-400 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். குர்ஆன் சொல்லுகிறது நூஹ் அலைஹிஸ்ஸலாமின் ஆயுள் குறித்து, ஃபலபித ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆம்மா, 50க்கு கம்மியாய் 1000 ஆண்டு.
ஆயிரத்துக்கு 50 கம்மியாய் அவர் வாழ்ந்து முடித்தார். இவ்வளவு ஆயுளில் அவர்கள் எவ்வளவு அமல் செய்திருப்பார்கள். 950 வருஷ சஜிதாக்களை கணக்கு போட்டால் நாமெல்லாம் எம்மாத்திரம். 950 வருட வணக்க வழிபாடு, 600-700 வருட வணக்க வழிபாடு, எத்தனை தடவை அவர்களுடைய வாய்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று முணுமுணுத்திருக்கும். அந்த நீண்ட ஆயுள் நமக்கு இல்லையே என்றெல்லாம் நமக்கு ஒரு ஆனந்தம் உண்டு. நம்முடைய ஆயுள் ஹதீஸில் வருகிறபடி பிரபலமான நபிமொழி நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம், என் உம்மத்தில் பெரும்பாலான ஆயுர்காலம் என்பது 60-70 இடையில். 60-70 அமல் செஞ்சதை செய்வது எங்க, 900 வரைக்கும் செய்தவர்கள் எங்க? 40 வயசானாவே தனியா ஃபைல் போடுறாங்க. அதுலயும் பெரிய ஆஸ்பத்திரிகள் எல்லாம் போனோம்னா சளி பிடிச்சாலும் தனியா ஃபைல் கையில கொடுத்துறாங்க. அடுத்த தடவை எப்போ இங்க யாராவது டாக்டர் இருந்தா கோச்சுக்கோனா, போன உடனே அம்மா சில பேர்த்துட்டு அப்படி மெதுவா நம்ம போவோம், இந்த இடது கை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குன்னு போவோம். அவரு நமக்கு ஆறுதலா நல்லா 4 வார்த்தை பேசணும். வந்த உடனே டாக்டர் கேட்பார், தனியாவா வந்தீங்க, பின்னாடி ஜமாத்தார்கள் எல்லாம் கூட்டிட்டு வர முடியும். அதாவது அவர் கேட்கறதுலயே பாதி ரூபு ஒரு மாதிரி ஆடும், என்னமோ போயிருவோம் போல தெரியுது, இருந்தாலும் தனியா வந்திருக்கியான்னு வேற கேட்கிறாரு. ஆரோக்கியம் எல்லாம் இங்க இல்ல. நீண்ட கால ஆரோக்கியத்தை பெற்றவர்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் மக்காவிலும் மதினாவிலும் மருத்துவர்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தது என்பது அல்விதாயா வன்னிஹாயா போன்ற வரலாற்று நூல்களில் செய்தி. மதீனாவிலே மருத்துவர் இருந்தார். நீண்ட காலமாக யாரும் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சைக்கு வராததால் அவர் ஊரை விட்டு காலி செய்து விட்டு போனார் என்று இருக்கிறார். அவ்வளவு ஆரோக்கியமான வாழ்வை முந்தைய தலைமுறை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு ஆயுளும் குறைவு, ஆரோக்கியமும் குறைவு, பலமும் குறைவு. குர்ஆனில் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆது சமூது கூட்டத்தவர்களின் வரலாறுகளை பேசுகிற போது அவர்களின் வலிமையை பேசுகிறான். அல்லது இந்த ஜாபு சஹ்ரபில் வாத், பாறையை அவர்கள் விரலிலே குடைந்தார்கள். இந்த ட்ரில்லிங் மிஷின் மாதிரி போடுறது விரல் எல்லாம் அப்படி பாறையில கைய விட்டு குடையறதாம். பாறைய கையில விட்டு குடைந்து அவர்கள் உருவாக்கிய கட்டிடக்கலை நீண்ட நெடுங்காலத்திற்கு. குர்ஆனும் பேசுகிறது, ஹதீஸ்ல பேசப்பட்டிருக்கிறது, பிரம்மாண்டமான மாளிகைகள். பாறையை கையில குடைகிற அளவுக்கு உள்ள சக்தி முந்தைய சமுதாயங்கள்ட்ட இருந்தது. இந்த சமுதாயத்துல அந்த சக்தி எல்லாம் கிடையாது. கடவுளை கை நசுங்கிட்டாவே 4 நாள் இவர் கட்டுப்போட்டு சுத்துவார். எங்க போட்டு ஆரோக்கியம், எங்க போட்டு சக்தி? எனவே நீண்ட ஆயுள் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, சக்தி இல்லை, அவர்களுக்கு இருந்த எதுவும் இல்லை. இதையெல்லாம் சமன் செய்து இந்த உம்மத்தினுடைய உய்வுக்கும் உயர்வுக்கும் ஏதேனும் ஒன்றை காரணமாக்க வேண்டும். ரப்பு செய்த பெரிய வேலை புனித ரமலானை தந்தான். நீ ஒரு மாதம் நீ அமல் செய். ஒரு லைலத்துல் கத்ர் இரவு, இரவு முழுக்க நின்று வணங்கு. சுமார் ஒரே ஒரு இரவில் 85 வருஷம் ஆயுள் கூடி விடுகிறது அல்லவா. நாம அந்த லைலத்துல் கத்ர்லயும் பள்ளிவாசலுக்குள்ள ஒரு 11-12 மணி வரை இருப்போம். அப்புறம் பிஸ்மில்லான்னு கடவீதி பக்கம் போயிருவோம். பசங்க பூரா எங்கேயாவது பின்னாடி கபிர்ஸ்தான்ல கும்பலா உட்கார்ந்து அங்க பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் போவாங்க, அந்த பக்கம் போவாங்க, டீ குடிப்பாங்க, சகரு வரையும் திண்டமாவே போயிரும். நான் எங்க ஊரை சொல்றேன், இந்த ஊர் எப்படின்னு தெரியல. நிறைய புனித ரமலானை, அது குறிப்பா லைலத்துல் கத்ர் இரவை, அது 27 தானவா இல்லைன்னு சொல்றாங்களே, அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேணாம். எல்லா இரவும் செய்ய, குறிப்பாக 27. 90% மார்க் அறிஞர்களுடைய கருத்து 27. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொல்லுகிறார்கள், 27 தான் லைலத்துல் கத்ர். அல்லாஹ் மேல சத்தியமான்னு சொல்றாங்க. அவர் காரிகுல் குர்ஆன், அவரிடம் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவர்கள் சொல்லுகிறார்கள். சில பேர் கரெக்டா சொல்லி கொடுப்பாங்க, சில வாத்தியாருங்க போதுவாக்கு இது வருமா சார்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, சொல்லி கொடுங்க. சில பேர் சொல்லுவாங்க இந்த போர்ஷன் படி அநேகமா இதுல உனக்கு கொஸ்டின் வரும். இன்னும் சில பேர் இருக்காங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி இருந்தாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க லைலத்துல் கத்ர் எப்போன்னு கேட்டாங்க. அழகான பதில் சொன்னார், வருஷம் பூரா லைலத்துல் கத்ர் தான், நீ நின்று வணங்கிட்டீங்கன்னா 365 இரவுல கன்ஃபார்மா ஒரு இரவு லைலத்துல் கத்ர் தான் இருக்கணும்.
அதனால நீ ஆண்டு முழுக்க தகச்சு தொழுது கண்டிப்பா உனக்கு லைனத்தில் கதறி சீக்கிரிச்சுனர். சில வார்த்தையாருக்கு அப்படித்தான், இந்த அட்டையில இருந்து அந்த அட்டை வரையும் முழுசா படிச்சிரு, உனக்கு எல்லா கேள்வியும் அட்டன் பண்ணிடலாம் பாரு. ஆனா அது முடியாததுனாலதான் எங்க வரும்னு கேட்கிறான். இவரு மசூத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி சொல்றாங்களேன்னு வந்து கேட்டாங்க உபை இப்னு கஅப் ரதியல்லாஹு. இப்ப உபை இப்னு கஅப் ரதியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் இப்னு மசூதுக்கு அருள் புரிவானாக, அவருக்கு நல்லா தெரியும் 27 தான், இருந்தாலும் அவர் உங்களை அமல் செய்ய வைக்க அப்படி சொல்லி இருக்கிறார். இப்ப ஒரு ரமலானை அடைகிற போது, ஒரு 27 அடைகிற போது இவ்வளவு பெரிய வெகுமானம் கிடைக்காது. எனவே அந்த புனித ரமலான் வீணாக கூடாது என்கிற நோக்கத்தில் முன்னெடுக்கப்படக்கூடிய சிந்தனைகள் தான் இது போன்ற பயான்கள் எல்லாம். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றான் நோன்ப பத்தி பேசும்போது, நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது மட்டும் சொல்லல, கமா குதிபா அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால இருந்தவர்கள் மீது கடமையானதை போலவே உங்கள் மீதும் நோன்பு கடமை. சும்மா நம்ம பாணியில சொல்றதுன்னா நீ மட்டும் நோன்பு வைக்கல, முன்னாடி எல்லாம் வச்சாங்க, அந்த மாதிரி நீயும் வைய அப்படின்னு சொல்றான். நம்ம உடனே சரிங்கும், யாருமே வைக்காம நாம வைக்கிறதா இருந்தா தான் நமக்கு சிரமமா இருக்கும், முன்னாடி எல்லாம் வச்சிருக்காங்கன்னு சரி வச்சு விடுவது அப்படிங்கிற மாதிரி. இது இது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு சைக்காலஜி, இது ஒரு மனோதத்துவம். என்ன தெரியுமா, அரபியில ஒரு பேமஸான பழமொழி இருக்கு, அல் முசீபத்து இதா அம்மத் ஹஃபத், ஏதாவது ஒரு முசீபத்து பொதுவான முசீபத்தா இருந்துச்சுன்னா லேசாயிருமாமா. ஓ சுகர் வந்துருச்சுன்னு டாக்டர்கிட்ட போறாரு, அது டாக்டர் சொல்றாரு உங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்துருச்சு அவ்வளவுதான், நீங்க இனி எதையா இருந்தாலும் இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும். சில டாக்டர் அல்லாஹ் ஜிப்ரீல விட மோசமா இருப்பா, அப்படியே வரிசையா நிறைய கண்டிஷன் சொல்லுவாங்கல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அந்த மாதிரி வரிசையா போட்டு தள்ளுவார். ஒண்ணு இல்ல, அதே டாக்டர் இப்ப எல்லாம் ஊர்ல எல்லாத்துக்கும் இருக்குது, நடக்கிறவங்கல்ல 4 பேர்த்துக்கு 3 பேர்த்துக்கு சுகர் வந்துச்சு தெரியுமா. அப்படியா, அப்ப சரி, இப்ப என்ன பயங்கரமா நினைச்சாரா இல்லையா, எல்லாத்துக்கும் இருக்குதுன்னு ஒண்ணு சரின்ட்டார். நான் சொல்ற உதாரணத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இதை விட நல்ல உதாரணம் சொல்றதுன்னா உங்களை நம்மள்ட்ட இருக்கிற உதாரணம் சொன்னா இன்னும் நல்லா புரியும். இவர் வீட்டுல மட்டும் கரண்ட் போச்சுன்னு வைக்கல, இவர் வீட்டுல மட்டும் போயிருச்சு, சுபஹானல்லாஹ், அந்த ஈபிக்காரன் பரம்பரையவே திட்டுவார். ஆனா எட்டி பாக்குறாரு எல்லா பக்கம் இல்ல, சொல்றாங்க ஊரே போயிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ். என்னன்னா ஒரு முசீபத் பரவலானால் லேசாகிவிடும். இது அரபியனுடைய பழமொழி, அல் முசீபத்து இது அம்மத் ஹப்பத், எந்த இதா இருந்தாலும் சரி. அதுலயும் சில பேத்துக்கு வந்து அவரு வீட்டுல கரண்ட் போய் பக்கத்து வீட்டுல இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்தாலும் விடிய விடிய தூங்க மாட்டார், விடிய விடிய துவாவே செய்வாங்க சமயத்துல, யாரெல்லாம் அங்கேயும் போகணும். அபிக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த சைக்காலஜி குர்ஆன்ல நிறைய இடத்துல பயன்படுத்துறான். கடமைகளை சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறான் தெரியுமா, நீ உனக்கு நோன்பு கடமை, நீ மட்டும் வைக்கவில்லை, கமா குதிபா அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னாலே இருந்தவர்கள் எல்லாம் வைத்தார்கள். நம்மளுக்கு அது இப்ப லேசாயிருச்சு, நாம மட்டும் வைக்கணுங்கிறப்ப யோசிப்போம், முன்னாலே இருக்கிற எல்லாரும் வைத்தார்கள். இது எல்லா நேரத்திலையும் அங்கங்க சைக்காலஜியில எல்லாம் சொல்லுவான், சொல்றதுனாலதான் நம்ம ஏத்துக்கிறோம். மவுத்த சொல்லும் போது எல்லாம் போயிட்டாங்க, கத் ஹலத் மின் கபலிஹிர் ருசுல், அத்தனை பேரும் போயிட்டாங்க, நபிமார்கள்லாம் மூத்தா போயிட்டாங்க, ரசூல்மார்கள்லாம் மூத்தா போயிட்டாங்கன்னா ஓரளவு மனதளவுல நம்ம ரெடி ஆயிருவோம், நம்மளும் போய்தான் ஆகணும். ரசூல்லாவே போயிட்டாங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாம் இல்லை. யாருக்காவது நிரந்தரமாக இருப்பு என்று இருந்திருந்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில இருந்திருப்பார்கள், அவர்களே இல்லைங்கிறப்ப எல்லாம் போனப்ப நம்மளும் பொட்டி படுக்க எல்லாம் கட்டி வைப்போம், கூப்பிட்டா போயிருவோம். குடும்பமானவரையும் போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, யாருமே மௌத்தாவர்க்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் ஆசைப்படல, ஆசைப்படக்கூடாதுன்னு இருக்கு, இல்ல வந்தா போயிருவோமா, சில பேர்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க சும்மா, மவுத்து வந்தாவது போயிடலாம் போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சில பேர் மவுத்து வீட்டுல உட்காந்து கிளவி அழுதுட்டு இருக்கும், அந்த பேர ரேஞ்சில உள்ள யாராவது ஒருத்தர் மவுத்தாயிருப்பான், யாரெல்லாம் இவனை கூப்பிட்டுக்கிட்டியா, என்னை கூப்பிட்டு இருந்தாவது நான் வந்திருப்பேன்னு போகாது கூப்பிட்டான். இந்த முஃபீது தாலிபின்னு ஒரு கிதாப் இருக்கு, அரபி மதரசாக்கள்ல ஆரம்ப நிலையில உள்ள மாணவர்களுக்கு படிச்சு கொடுக்கிறோம், 2வது வருஷம் 3வது வருஷம் மாணவர்கள். அதுல ஒரு செய்தி, ஒரு கதை எழுதுவாங்க, விறகு கட்டை தூக்கிட்டு வயசான கிழவி விறகு கட்டை தூக்கிட்டு வரும், விறகு தூக்கிட்டு வந்து ரொம்ப சலிச்சு போய் ஒரு இடத்துல மரத்து கீழே தோப்புன்னு கத்து விறகு கட்டை தூக்கி போட்டு என்ன பொழப்பு இது, மவுத்து வந்தாவது போய் சேரலான்னு. அவரு அந்த ஏரியாலதான் எங்கேயும் இருந்திருக்காரு,
இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அவர் டபக்குன்னு வந்துட்டாரு. நீங்க இல்ல, என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்தது. நீங்க யாரு? எனக்கு மலக்குல் மவுத்துன்னு. பாத்தீங்கன்னா லாரியில பஸ்ல எல்லாம் எஃப்சி டேட்டுன்னு போட்டிருப்பான் சைட்ல, பாத்திருப்பீங்க. லைசன்ஸ் அது இது, யாரு ஓனரு, நம்பர், இதெல்லாம் போட்டுட்டு எஃப்சி அப்படின்னு போட்டு டேட்டு போட்டிருக்கும். இந்த மாதிரி 20/2/2024 அப்படின்னு இப்ப வர்ற வண்டியா இருந்தா அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல எஃப்சி. இந்த எஃப்சி பண்ணணும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லா பார்ட்டும் ஓடி 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 அது அது தேஞ்சு போயிருக்கும். என்ஜின், ராடு, கீரு, டயரு, லொட்டு லொசுக்கு எல்லாம் போயிருக்கும். ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கொண்டு போய் மரியாதையா ஒர்க் ஷாப்ல நிறுத்தி எல்லாத்தையும் மாத்தி ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணி புது வண்டி மாதிரி கொடுத்து எஃப்சி பண்ணி எடுத்துட்டு போ ஓட்டுன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா ஓடும் வண்டி, புரியுதா? இந்த எஃப்சி போட்ட டேட்டை தாண்டியும் எஃப்சி போடாம ஒரு வண்டி ஓடிட்டு இருக்குன்னு வைங்களேன், போக்குவரத்து காவல் சட்டப்படி அது குற்றம், அதை வந்து பிடிச்சிருவாங்க. இது என்ன, எஃப்சி டேட்டை தாண்டி எஃப்சி பண்ணாம ஓடிட்டு இருக்க, வான் கூட்டு போய் நிறுத்திடுவாங்க. நான் சொல்றது அப்படித்தான், நம்ம வண்டி 11 மாசத்துக்கு ஒரு தடவை எஃப்சி பண்ணி ஆகணும்னு அல்லாஹ் வச்சிருக்கான். இந்த வண்டி 11 வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கும், அதுவும் நான் ஸ்டாப்பா ஓடும். காலையில, மத்தியானம், நைட்டு, மிட் நைட்ல, எப்ப எடுத்து என்னத்தையாவது சாப்பிட்டு 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 இன்ஜின் அது இது எத்தை இது உள்ள ஒரு பெரிய தொழிற்சாலையே இயங்குதல்ல, இந்த தொழிற்சாலை பூரா இதாயிரும். 1 மாசம் வண்டிய எஃப்சிக்கு கொண்டு போய் நிறுத்திடணும். அந்த எஃப்சிக்கு பேர் தான் ரம்ஜான். அந்த எஃப்சியும் கூட நைட்டெல்லாம் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டான். பகல்ல மட்டும் ஃபஜ்ர்ல இருந்து மகரிப் வரைக்கும் அதை கொண்டு போய் எஃப்சி பண்ணிட்டா கொஞ்சம் இங்கதான் நீங்க கவனிக்கணும். ரம்ஜானுக்கு பிறகு அடுத்து கொஞ்ச நாளைக்கு வண்டி நல்லா ஓடும் அர்த்தம். எஃப்சியே பண்ணாம ஒரு வண்டி ஓடிட்டு இருந்தா மேலையும் டிராபிக் கான்ஸ்டபிள்ஸ் நிறைய பேர் அங்க ரவுண்ட் வந்துட்டு இருக்காங்க. இது எஃப்சி போடாத வண்டி ஒண்ணு போயிட்டு இருக்குது, தூக்கிட்டு போயிடலான்ற முடிவு பண்ணி தூக்கிடுவாங்க. எஃப்சி பண்ணி ஆகணும், அது ஆரோக்கியத்தினுடைய அடையாளம், ரப்பு செய்த ஏற்பாடு. 11 மாசத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கே தெரியும், நாம இப்ப சாப்பிட்டு இருக்கிற உணவு முறைகள்ல 30 நோம்பு அல்ல 90 நோம்பு வச்சாலும் தகும், அந்த மாதிரி இருக்கு. அதுலயும் பகல் காலம் மட்டும், அதுல அந்த நைட்ல இவர் சாப்பிடுற சாப்பாடு அல்லாஹு அக்பர். ரமதானுடைய பகல்ல பட்டினிங்கிற பேர்ல நம்ம சாப்பிடுற சாப்பாடு சகர்லயும் இஃப்தார்லயும் சில பேர்லாம் சகர்ல இந்த குரலி வரைக்கும் இருக்கும், ஒன்னா வந்துடும். இனி அடுத்து ஏதாவது ஊத்தணும்னா புனல் வச்சுதான் ஊத்தணும். அவ்வளவு எல்லாம் சாப்பிடணும், நார்மலா உள்ளதை எல்லாம் தாண்டி சாப்பிடுவாரு. இவன் சாப்பிடுவான் தயிர், அது கொடுக்கும் பழம், அதுவும் கொடுக்கும். நார்மலாவெல்லாம் கூட இதெல்லாம் சாப்பிட மாட்டாரு. அது அங்க இல்ல ரம்ஜான் கடைசியா இந்த பள்ளியாசல்ல சொல்ல போறாங்க, டீயை கொண்டா சீக்கிரம் என்னென்ன காலையில குடிக்க வேண்டிய டீ, அதாவது தப்பி போனா கலா செய்வாங்கல்ல, இது அட்வான்ஸா கலா செய்யறது, கொண்டா முன்னாடியே கூடு, அதையும் ஊத்து. அப்படியே ஒரு மாதிரி ரோபோட் மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க காலையில. அப்புறம் எங்க போட்டு பஜர் தொழுவ வர்றது? பக்கத்துல இருக்கிற வீட்டு பள்ளியாசன் பக்கத்துலதான் இருப்பாரு, அப்படியே உருண்டு தொழுகிறது, அங்கேயே தொழுதர்றது. எக்கச்சக்கமான இந்த எஃப்சி கட்டாயம், அல்லாஹு செய்த ஏற்பாடு. ஒரு 4-5 பார்ட்டுகள் மட்டுமே பெரிய இதாக இருக்கக்கூடிய வாகனத்திற்கு அப்படி ஒரு எஃப்சி என்கிற போது மனித உடல், அந்த உடலுக்குள்ள இருக்கிற எக்கச்சக்கமான மிஷின்ஸ், என்ஜின்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு எஃப்சி. ரமலானுடைய நோன்பு என்பது ஆரோக்கியத்தின் அடையாளம், ரமலானுடைய நோன்பு என்பது வணக்க வழிபாடுகளின் அடையாளம். நான் வணக்க வழிபாடுகளில் சிலதை உங்களுக்கு சொல்ல வேண்டும். ரமலானாவே நேரம் பூரா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். நீங்கள் ரமலானுடைய காலமாக இருக்கட்டும், வேறு காலமாக இருக்கட்டும், பொதுவா ஒரு சிந்தனை, நன்மையை செய்வது நல்லதா பாவத்தை விடுவது நல்லதா? ஒண்ணு முதல்ல இந்த ரெண்டும் ஒன்ன பயணிக்கிறது தப்பு, தப்பு. நம்மள்ட்ட எல்லாத்திலையும் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு, இந்த பக்கம் நல்லதும் செஞ்சுக்குவார், அந்த பக்கம் கெட்டதும் செஞ்சுக்குவார், ஆனா ரெண்டும் ஒண்ணு சேர முடியாது. அரபியில ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க, அரபியில தஹ்லியான்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுலயே அந்த ஹாவ மட்டும் கொஞ்சம் மாத்தி தஹ்லியான்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரெண்டு வார்த்தை தஹ்லியாவுக்கு என்ன அர்த்தம்? கெட்டதை எல்லாம் எடுத்து வெளியே போட வேண்டும், இதுக்கு பேர் தஹ்லியா. தஹ்லியானா நல்லதை எல்லாம் எடுத்து அணிகலன்களாய் அணிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு வார்த்தை. முதல்ல தஹ்லியா தான் வரணும். அசிங்கத்தை அகற்றாமல் அழகுகளை தொடர்ந்து போடுவதால் சாக்கடையில உளுந்து கிடக்கிறான், பூரா சாக்கடை தண்ணி, குளிக்கல கொள்ளல, ரொம்ப மோசமா கூட்டிட்டு வந்து அழகா செயின் அது இது பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாம் ஜம்முன்னு போட்டு விட்டா, முதல்ல அவனை குளிச்சு சுத்தம் பண்ணு. அவன் வேற இடத்துல இருந்து வர்றான்,
அதுக்கப்புறம் துணி மாத்தி விடு, அழகா இருக்கும். ஒரு சேட்ல, ஒரு சிலேட்ல, ஒரு போர்டுல, பிளாக் போர்டுல கொயமுயா கொயமுயான்னு எழுதி இருக்கு. நீ அதுல போய் தத்துவம் எல்லாம் அங்க எழுதக்கூடாது. முதல்ல அதை அழி, அழித்து விட்டு எழுது. பொதுவாவே ஒன்ன அப்படியே வச்சுக்கிட்டே வரலாம். இந்த கணக்கு வாத்தியார்கள் சொல்லுவாங்க, ஒரு இது எட்டுன்னு எழுதணும் அல்லது ஒன்பதுன்னு எழுதணும். அவரு தெரியாம மறந்துட்டு எட்டுன்னு போட்டாரு, ஒன்பதுன்னு எழுதுறதுக்கு பதிலா. அதுலயே என்ன பண்ணுவாரு தெரியுமா, தனியா அழிச்சிட்டு எழுதுறதுக்கு வளையாம அந்த எட்டையே ஒன்பதா மாத்த பாப்பாரு, அல்லது அதையே மாத்த பாப்பாரு. பொதுவா மேக்ஸ்ல ரூல் என்ன தெரியுமா, நீ இப்ப பண்ணிட்டு போயிருவ, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாக்குறவனுக்கு சந்தேகத்துக்குள்ள இருக்கிற மீனின் வயிற்றில் இருட்டு துருமா தும்பா அதுகா போக்கதால் இருட்டுக்கு மேல் இருட்டாய் உள்ளே இருந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரிந்திருக்கிறது. அல்லாஹுவை நம் பக்கம் கவனத்தை ஈர்க்கிற மந்திர சொல் லாயிலாக இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்தும் மினல் தாலிமீன். ஓதினார்கள், வெளியே வந்தார்கள். நான் சொன்ன கடல் நிகழ்ச்சி ரெண்டுல இது ஒன்னு. ரெண்டாவது நிகழ்ச்சி அதே கடல், ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படுகிறான். ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படுகிறான். மூஸா அலைஹிஸ்ஸலாமோடு ஈமானிய விஷயமாக உடன்பட்டவர்கள், ஒத்த கருத்துடையவர்கள் எல்லாம் காப்பாற்றப்படுகிறார்கள். ஃபிரௌனும் அவனுடைய ஆட்களும் மூழ்கடிக்கப்படுகிறார்கள். அவன் கலிமா சொல்றான். யாரு ஃபிரௌன்? கலிமான்னு நாம சொல்ற மாதிரி கரெக்டா கலிமாவை சொல்லல, கலிமாவை கொஞ்சம் ட்ரிக்ஸோட சொல்றான். அதாவது கீழையும் விழுகக்கூடாது என்னமோ, மீசையிலையும் மண் ஓட்ட கூடாது என்னமோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வணக்கத்திற்குரியவன் அந்த இறைவனை தவிர யாரும் இல்லை. அடுத்த வார்த்தை என்ன சொல்றான், அல்லது ஆமனத்து பிஹி பனு இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களிலே இருந்து அவர்களெல்லாம் யாரை வணங்கினார்களோ அப்படின்னு சொன்ன உடனே நாம எல்லாம் அல்லான்னு நினைப்போம். ஆனா கொஞ்ச நாள் அவங்க மாட்டை வணங்கினாங்க. அவங்க கொஞ்ச நாள் வணங்கினது என்னத்துங்க, மாடு வணங்கினாங்க. இவன் மனசுல என்னத்தை நினைக்கிறான்னு தெரியல. சாகரப்ப கூட சில பேர்த்துக்கு எல்லாம் கரெக்டா சாகணும்னு நியத்து வராது. அவன் என்ன சொல்றான், ட்ரிக்ஸா அல்லாவை தவிரன்னு சொல்ல வேண்டியதானே, வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிரன்னு வரமாட்டேங்குது. அவங்க ஏத்துக்கிட்டாங்கல்ல அந்த கடவுள் அப்படிங்கிறான். எந்த கடவுள்? சரி, இப்போ சொல்லிட்டு வான மினல் முஸ்லிமிங்கிறான். நான் முஸ்லீம் தாங்குறான். என்ன செஞ்சாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கெல்லாம் தெரியும், மண்ணை எடுத்து, அப்புறம் மண்ணை எடுத்து எங்க முழுசா களிமாவை கரெக்டா சொல்லிடுவானோ, இந்த படுவாவை போய இவன் மட்டும் திருந்தவும் கூடாது, இவன் களிமா வரக்கூடாது, இவன் வாயில சொல்ல போனா இவன் வந்து, அதாவது தான் ரப்புன்னு சொன்னாவே பெரிய குற்றம். நான் தான் பெரிய ரப்புன்னு சொன்னான், ஆனா ரப்பு குமல் ஆலான்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறதா இருந்தாலும் அவன் எனக்கு கீழேன்னு அர்த்தம். இது ரொம்ப மோசமான வார்த்தை. அந்த பஞ்சம் வச்சுட்டே இருந்தார் மவனை, நீ மாட்டு, கரெக்டா மாட்டிட்டான்ல, எடுத்து அடிச்சிட்டார். நான் இங்க உங்களுக்கு வித்தியாசம் ஒன்றை சொல்ல வேண்டும். என்ன வித்தியாசம்? குரானில் தான் ரெண்டுமே வருகிறது, ரெண்டுமே கடல் சார்ந்த நிகழ்ச்சி. கொஞ்சம் கவனிங்க, அங்க மலக்குகள் என்ன பேசுறாங்கன்னா அடிக்கடி கேட்ட குரலா இருக்குது, ஆனா புது இடத்துல இருந்து வருதுன்றாங்க. இது அங்க. இங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மண்ணு தூக்கி போட்டு என்ன கேக்குறாரு தெரியுமா, ஆல் ஆன வகத அஸைத கபலு வகுந்த மினல் முஃப்ஸிதீன். இப்பவா கலிமா சொல்ற, இவ்வளவு காலம் மாறு செஞ்சு போட்டு இவ்வளவு காலம் நீ விஷமியா தாண்டா இருந்தேன்னு போடுறாரு. ரெண்டு பாருங்க, இவ்வளவு நாள் பேசாம இருந்துட்டு இப்பவா கூப்பிடுறேன்னு மண்ணு தூக்கி போடுறாரு. அங்க இதுக்கு முன்னாடி இந்த குரல நிறைய தடவை கேட்டிருக்கமேன்னு பேசுறாங்க. இந்த ரெண்டுல ஒரு முடிவுக்கு வரலாம். தொடர்ந்து அல்லாஹுவோடு தொடர்பில் இருக்கிற குரலாக இருந்தால் எந்த இருட்டுக்கு கீழே நீங்கள் மாட்டிக்கொண்டிருந்தாலும், எவ்வளவு பெரிய முசீபத்துக்கு கீழே நீங்கள் இருந்தாலும் அல்லாஹுவின் உதவி வந்துவிடும். ஆனா நீ எவ்வளவு பெரிய அரச பரம்பரையா இருந்தாலும் அன்னைக்கு வந்து அர்ஜென்டா கூப்பிடுறேன்னா வாயில மண்ணுதான் விழும், வாயில மண்ணுதான் விழும். இது குர்ஆன் சொல்லுகிற. இந்த ரெண்டையும் சேர்த்து இணைத்து பார்க்கிற பொழுது நமக்கு கிடைக்கிற படிப்பினையை ரசூலுல்லாஹ் சொல்லி தருகிறார்கள். ஒட்டகத்திலே போகிற போது பின்னாலே அமர்ந்திருக்கிற இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யகுலாம் தஅர்ரஃபா இல்லாஹி ஃபிர்ரஹா, நீ நல்லா இருக்கிற காலத்திலேயே அல்லாஹுவை வணங்கி வழிபடு. ஃபஹுவை அரிஃபுக ஃபிஷ்ஷிதா, உனக்கு கஷ்டம் வருகிற போது அல்லாஹு தானாக வருவான், கூப்பிடாமலே வருவான், அழைக்காமலேயே உதவி செய்வான். இங்க ஆபத்துக்கு மட்டும்
கூப்பிடுறதுங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டோம். ரப்போடு நிரந்தர தொடர்பில் இருக்க வேண்டும். உலகத்துல அம்மா அத்தை தொடர்பு கூட கட்டாகலாம், மனைவி மக்கள் தொடர்பு கட்டாகலாம். ஏதாவது சண்டை போடுறப்ப ஒரு கட்டத்துல தகப்பனே பேசலாம், நீ என் பையன் இல்ல வராதரா போடா அப்படின்றா இப்படிறா, எனக்கும் உனக்கும் தீதராகாது. ஆய் ஓய் தந்தை மகனுக்கு இடையிலே முறித்துக் கொள்ளலாம், கணவன் மனைவி முறித்துக் கொள்ளலாம், உறவுகள் கூட அவ்வப்போது வெட்டி கொள்வார்கள், பிறகு ஒட்டி கொள்வார்கள். ரப்பினுடைய தொடர்பு என்பது இந்த மண்ணில் வாடுகிற ஒரு முஸ்லிமுக்கு எந்த காலத்திலும் விடுபடக்கூடாது. அதுதான் நல்லா இருக்கிற காலத்திலேயே அல்லாஹ்வுக்கு கூப்பிடணும். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. அதாவது முதல்ல மாதிரி எல்லாம் மரணம் ரொம்ப கரெக்ட் பேத்துல எல்லாம் வர்றதில்லை. இப்போ சும்மா கசாமுசான் வருது, தாறுமாறா வருது. தாத்தா உட்கார்ந்து இருக்காரு, பேரன் போயிட்டு ஒரு ரெண்டு போறான், பேரனை அடக்கிட்டு வந்து தாத்தா உட்கார்ந்து இருக்காரு. சீனியாரிட்டி பரிகாரம் எல்லாம் யாரும் போறதில்லை. இப்போ சில குணப்படுத்த முடியாத வியாதிகள் சளி காய்ச்சல் மாதிரி இப்ப வந்துட்டு இருக்கு, அவ்வளவு வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. என்ன வியாதி எப்படி வரும், எந்த நிலைமையில மௌத்து, ஒண்ணுமே தெரியாது. இருக்கிற காலத்தில் யாராவது நமக்கு பயன்படுவார்கள் என்றால், என்றைக்காவது பயன்படுவான் என்றால், அவனோடு ஒரு சலாம் போட்டு வைக்கிறோமா இல்லையா? நம்ம இப்ப இல்ல, அவர் வந்து அடுத்த வருஷம் நமக்கு தேவைப்படுவாரு, அல்லது எப்போவாது அந்த பக்கம் போனா தேவைப்படுவாருன்னா அவருக்கு ஒரு சலாம் போட்டு வச்சு நல்லா இருக்கீங்களா, அவரு நீங்க வந்தா வாங்க, நான் வந்தா வர்றேன். ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ளுகிறாயே, நாளை கண்ணை மூடுகிற போது எல்லா தொடர்பும் முடிந்து விட்டது, எல்லா தொடர்பும் போச்சு. பொதுவா இந்த தொடர்பு துண்டிக்கப்படுற மாதிரி ஒரு வேதனை வேற எதுவுமே இல்ல. கபருக்கு போறவங்க சாப்பாடு இல்லைங்கறதெல்லாம் பிரச்சனை இல்ல, குடிக்க முடியாது, கண்ணு திறக்க முடியாது, எந்திரிச்சு ஓட முடியாது, அதெல்லாம் இல்ல. தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. தொடர்பு துண்டிக்கப்பட்ட அது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? எந்த தொடர்பு? இப்ப இவர் இப்படி கை கழுவிட்டு அப்படி நடந்துக்குவாரு, அந்த தட்டை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஆளு, அங்க கழுவி வைக்கிறதுக்கு ஒரு ஆளு, இங்க கொண்டு வந்து டிஷ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு ஆளு. ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு எல்லாம் இருக்க மாட்டான், நாம தான் அதை சரி பண்ணணும். குறிப்பாக ரமதான் வருகிறது, ரமதான்ல இதையெல்லாம் கொஞ்சம் பண்ணணும். குர்ஆன் ஓதுறத பத்தி எல்லாம் சொன்னாங்க, நான் நாலஞ்சு விஷயம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுட்டுமா, ரம்ஜான்ல என்ன பண்றதுன்னு. இந்த ரமதானே வருக அப்படின்னு நோட்டீஸ் போடுறது, ரமதான் வரவேற்பு, இதுல எல்லாம் ரம்ஜான் வர்றது. ரம்ஜானை கரெக்டா வரவேற்கிறதுக்கு என்ன வழி தெரியுமா? நீங்க ஒரு டைம் டேபிள் நீங்க போடணும், நிஜாமுல் அவுகாத்னு பேரு, டைமிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பேரு. என்னன்னா, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான்ல நான் ஒரு குர்ஆன் அல்லது மூணு குர்ஆன் அவங்கவுங்க சக்தி கேட்பேன், இத்தனை குர்ஆன் முடிப்பேன். நான் வந்து இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பணத்துல இருந்து இவ்வளவு ஏழை எளியவர்களுக்கு, உறவுல கஷ்டப்படுறவங்களுக்கு உறவுகள்ல நான் கொடுப்பேன், வரவேற்பு விழாங்கிறது அதுதான் சரி. ஒன்னும் இல்ல, சகருக்கு எந்திரிக்கிறதுன்னு ஆயிடுச்சு, ரொம்ப வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, நோன்பு வைக்க முடியாதவங்க எல்லாம் கூட இருப்பாங்க சில பேர். அவங்க வந்து அதுக்கு நோன்பு வைக்க முடியாததுக்கு என்ன ஃபைனோ பெனாலிட்டியோ அதை கொடுப்பாங்க, உடம்பு முடிய. அவங்களும் கூட வீட்டுல உள்ள மத்தவங்க எல்லாம் நோன்பு வைக்கிறதுக்காக கண்டிப்பா எந்திரிப்பாங்களா இல்லையா? இந்த எந்திரிக்கிற நேரத்துல ஒரு தகஜத்துங்கிறது மத்த காலத்தை விட ஈஸி தானே அது. ரம்ஜான்ல 11 மாசமும் வாய்ப்பு பெரும்பாலான பேருக்கு கிடைக்காது, எந்திரிக்க மாட்டாங்க உறக்கத்துல. ரம்ஜான்ல கண்டிப்பா ஒரு எழுவார்கள் அல்லது வீட்டில நோன்பு வைப்பவர்களால் கொஞ்சம் தூக்கம் அவர்களுக்கு இது பண்ண, அந்த நேரத்துல எந்திரிக்கிறப்போ எழுப்ப சொல்லலாமே, எந்திரிக்கலாமே. இன்ஷா அல்லாஹ் 30 நாளும் தஹஜ்ஜத்து தொழுதுட்டு நான் சஹர் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு நியத் பண்ணலாமா? இன்ஷா 30 தஹஜ்ஜத் இன்ஷா அல்லாஹ், 30 தஹஜ்ஜத்து தொழுதுட்டு தான் சாப்பாட்டுக்கு போவேன். நான் எந்திரிக்கிறது லேட்டா எந்திரிச்சிட்டேன், இந்த முடிவுக்கு வரணும். விருப்பம் தஹஜ்ஜத்தை டைம பொறுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பாட்டுக்கு வருவேன்னு ஒரு முடிவெடுத்தால் நீங்கள் ரமலானை வரவேற்று விட்டீர்கள். வரவேற்கலாமா? இன்ஷா அல்லாஹ் 30 நாள் 30 தஹஜ்ஜத். அடுத்து இஃப்தார்ல நோன்பு தொடுக்கிறது
ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடியே உட்காந்துருவேன், உட்காந்து துவா ஓதுவேன். துவா செய்யாமல் நோன்பு திறக்க மாட்டேன். இது ஒரு முடிவு இன்ஷால்லாஹ், செய்யலாமா? ஏதாவது ஒரு துவா, என்னோட பாவத்தை மன்னிச்சுக்கோன்னு ஒரு துவா, என் பெற்றோர்களை நீ கபூல் செய்யணும் ஒரு துவா, எங்க வீட்டுல இவங்கவங்களுக்கு இப்படி நீண்ட ஆரோக்கியத்தை கொடு, ஆயுள கொடுன்னு ஒரு துவா, ஏதோ ஒரு துவா, இம்மை சார்ந்து மறுமை சார்ந்து துவா செய்யாம இப்தார் செய்யக்கூடாது. சில பேர்லாம் அப்படி ரன்னிங்லயே ஓடி வந்து பேச்சு படுத்துட்டு அப்படி போட்டு அப்படி கஞ்சி குடிச்சிட்டு என்ன இப்தார் இருக்கு? இந்த இப்தார்ல துவா செய்யறதுல இன்னொரு பெரிய நன்மை, பெரிய நன்மை என்ன தெரியுமா? இந்த கஞ்சியை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறது பெரிய அதாபு. ஆமாங்க, நீங்க பாத்தீங்கன்னா அந்த நேரம் இருக்கே 6:25 இருக்கும், 20 வரிசையில உட்காந்துருவார், 20 குற்றாவையும் வச்சிருவாங்க, 20 அந்த பொண்டாவோடையும் பக்கத்துல இருக்கும். இவர் 20 இருந்து கடியாத்தை பார்ப்பாரு, கஞ்சியை பார்ப்பார், வடையை பார்ப்பார், எல்லாத்தையும் பார்ப்பார், ஒவ்வொரு ஐட்டமா பார்ப்பார். இப்ப என்ன தெரியுமா, ஈமானுக்கும் கஞ்சிக்கும் போராட்டம். கொஞ்ச நேரம் கழிச்சு 22 தான் ஆகும், நமக்கு என்னமோ அந்த நேரத்துல கடிகாரம் ஓடாத மாதிரியே தெரியும். கடிகாரம் ஓட இடையில இதையும் பார்த்துக்குவார், கரெக்டாக தானே போகுது அப்படின்னு கேட்டுக்குவார். சும்மா இருப்பாரா, அந்த கஞ்சி அப்படியே ஆடை கோத்து நிற்கும், ஒரு ஆட்டை ஆட்டி விடுவார். இதெல்லாம் என்னங்கிறீங்க? ஈவன் அங்கே இழுத்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். பேசாம ஒரு துவா செய்ய ஆரம்பிச்சிட்டா முடிக்கிறப்ப முடிச்சுட்டு முடிச்சிடலாம்ல, இதெல்லாம் பண்றது. 6:22 தான் ஆகும், அப்புறம் என்ன பண்ணுவார் தெரியுமா? இருக்கிற விடையெல்லாம் பிச்சு உள்ள போடுவார், பூரா விடை போண்டா எல்லாத்தையும் உள்ள போட்டாலும் 23 தான் ஆகும். 1 நிமிஷத்துக்கு முன்னாடி மோதினாரு எல்லாத்துக்கும் ஒரு வாழைப்பழம் கொடுப்பான், அவர் கொண்டு வருவார். என்ன பண்ணுவார் தெரியுமா? 24 பொறுமை இழந்து போய் வாழைப்பழத்தையும் பிச்சு உள்ள போட்டுருவார். சில பேர் கஞ்சி குடிக்கிறத பார்த்தா அது 20 வைக்கும் போது கஞ்சியா இருந்து 25 பஞ்சாமிரதமா மாறிடும். அதான் இதெல்லாம் அந்த 5 நிமிஷத்துல நடக்கும். அந்த டைம்ல மோதினாரு அங்க ஏதாவது சுவிட்ச் போடுறதுக்கு வந்திருப்பார், இந்த ஆளு சொல்லாம இங்க இங்க என்ன சுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு அந்த மேல ஒரு வேகம் வருகிறது. அவரு டைம் ஆனத்தானே சொல்லுவாரு, அல்லாஹ் உங்களை விசுத்து வகிக்காம. நான் சொல்ல வர்றது இஃப்தார்ல துவா செய்யாமல் இஃப்தார் செய்யக்கூடாது. அது ஒன்று இமாம் அவர்கள் ஓதி எல்லாரும் மாமின்னு சொல்லுகிற அடிப்படையிலான துவாவாக கூட்டாக இருக்கட்டும் அல்லது தனியாக இருக்கட்டும், எப்படி சஹர் என்பது தஹஜ்ஜத்து தொழுதுட்டு தான் செய்யறீங்களோ அது போல இஃப்தார் செஞ்சுட்டு தான் துவா செய்யும். இது ரம்ஜான் குறிச்சு நான் சொன்னது 2 ஆச்சா? 3 விஷயம், 30 தொழுகுவேங்கிறத விட 30 ஃபஜ்ர் பள்ளிவாசல்ல தொழுகுவேன் இன்ஷால்லாஹ். இந்த சத்தம் அதிகமா கேட்கல இன்ஷால்லாஹ். இந்த ஃபஜ்ர் வந்து ரம்ஜானுடைய ஃபஜ்ர் உண்மையாலுமே பெரிய முஜாஹதா, அது வந்து அவ்வளவு பரக்கத்துகளை கொண்டு வந்து தரும். சஹர் நியத்து பண்ணிட்டு வந்து ஃபஜ்ர் பள்ளிவாசல்ல தொழுகிறதுங்கிறது. அடுத்து ரம்ஜான்ல நடக்கிற பெரிய தவறுகள்ல நான் 3 சொல்லியிருக்கேன். இப்ப 4 விஷயம் என்னன்னா, அப்படியே சோகமா உட்காந்துருவார், என்னன்னா நோன்பு வச்சிருக்காரு, படுத்துக்கிட்டே இருப்பான், என்னன்னா ஐயோ நோன்பு வச்சிருக்காரு, அவருக்கு இந்த கடைக்கு நோன்பு வச்சிருக்காரு, நோன்பு வச்ச பயணம், ஐயோ நோன்பு வச்சிருக்காரு, என்ன இது என்ன நோன்பு வச்சுட்டு உன்னை வந்து ரொம்ப பில்டப் கொடுக்க சொல்லி யாரும் சொல்லல. சில பேர் தலைஞ்சிய மாட்டான், ஒரு மாதிரி அவுட்டேன்னு கிடக்கிறது, பாக்குறதுக்கே பரிதாபமா, ஐயோ பாவம் இவன் சாப்பிட்டா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி. யாரு சொன்னா அப்படி தூங்கிட்டு, ஐயோ நோன்பு வச்சுட்டு தூங்குறான், அவரை எழுப்பாதீங்க, என்ன நோன்பு வச்சுட்டா இப்படி சோகமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தது யாரு? நோன்பு வச்சுட்டா இப்படியே ரொம்ப பில்டப் காட். உனக்கு நல்லா தெரியும் பதில் போர் ரம்ஜான்ல நடக்குது, 17 நோன்பு வச்சுட்டு தான் பதில் நடந்தது. போருக்கு போறோங்கிறதுனால யாரும் பதில் இன்னைக்கு நோன்ப விடல. வாழை எடுத்துட்டு போய் வாழ்வா சாவாங்கிற களத்துல ரெண்டு சண்டை போறதுக்கு நிக்கிறவங்க எங்க? இவன் கொஞ்சம் கடைக்கு போடணும், அவன் நோன்பு வச்சுட்டு படுத்திருக்காரு, என்ன நோன்பு வச்சுட்டு படுத்திருக்காரு. அதனால நோன்பு வைத்தது என்பது சோகத்தையும் இயலாமையையும் இதையெல்லாம் வெளியே காட்டுறதா இல்ல. எத்தனை விஷயம் ஆச்சுங்க? என்னமோ ஞாபகத்துல இருந்தா போதும். ரமலான்ல அடுத்து ஒரு பெரிய விஷயம் இது, எங்க ஊர்ல எல்லாம் பெரிய விஷயம், உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல. எல்லா பித்தனாவும் பள்ளியாசல்ல தான் நடக்கும், எல்லா பித்தனாவும் வந்து நேரம் படுத்துக்க வேண்டியது பள்ளியாசல்ல. அது மத்த நாள்ல வரமாட்டாங்களா, வீட்டுல சாப்பாடு இல்லை, போ பள்ளியாசலுக்கு, அப்படி வந்து படுத்துக்க வேண்டியது. ஆண்டவனே நாயனே, யாரை பத்தியாவது பேசி தலைப்பு செய்திய போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டு இல்லாது பொல்லாது இல்லை, இருக்கிற நோம்பெல்லாம் அங்க 10 போயிடும். இவர் சும்மா வவுத்து நோம்பு வாய் நோம்பு வைக்காம எல்லாம் நடக்கும். அல்லாஹ் ரம்ஜான்ல தான் எல்லா இஷ்யூ. இந்த ஏதாவது ஒரு பைப்புல தண்ணி வர ஆரம்பிச்சிருவோம், என்ன என்ன நிர்வாகம் நடக்குது இங்க, என்ன பாக்குறாங்க இங்க, என்ன தண்ணி வரல அப்படின்னு கூட 4 ரெடியா இருப்போம். அதுக்கு எல்லாம் அங்கங்க இதே மாதிரி படுத்துருக்குறவங்க டப்பு டப்புன்னு 4-5 சேர்ந்து எல்லாம் சேர்ந்து, ஆமா இப்படித்தான் இருக்கு, இதெல்லாம் சரியில்லாத வேலை, ஆய் உயிர் எல்லாம் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் அதுல தானா தண்ணி வரும். அவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் வேஸ்ட், திரும்ப போயிடுவாங்க.
இந்த கூடி கூடி பேசி பித்தனா பண்ணி பகல் நன்மை பூரா போறது. நான் இது சம்பந்தமா நிறைய அதிகம் சொல்ல முடியும், உங்களுக்கு தெரியும். உங்களுடைய வயிறு மட்டும் காய போட்டு நோன்